ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்டது எபேசியர் 3:11 நேற்று தினத்தில் நாம் 9, 10, 11 தியானித்தோம். இந்த 11 வசனத்தில் அவர் சொல்லும்போது, இந்த அனந்த ஞானம் சபையின் மூலமாக தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் பவுல் சொன்னார். நேற்று தினத்தில் அதை தியானித்தோம். ஆனால் பாருங்கள், பவுல் இட்ஸ் லைக் அ ரிலே ரிலே ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டனை கையில் வச்சு பேட்டன் சொல்லுவாங்க, ஸ்டிக் மாதிரி ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஓடி அவன் ஓடி அவன் டயர்டாகும் போது கரெக்டாக அந்த பேட்டனை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருவான், அவன் எடுத்துகிட்டு ஓடுவான். அப்போ இதை எல்லாருக்கும் தெரிய வரும் பொருட்டு அப்படின்றதுனால பவுல் கிட்ட தான் ஆண்டவர் இதை ஒப்படைச்சார். அநேக அப்போஸ்தலர் இருந்தாங்க, குறிப்பாக பவுல். ஏன்னா பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல் வேறு யாருக்குமே வெளிப்படுத்தல. அது பேதுருவே சொல்கிறார். என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள், 2 பீட்டர் 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். அப்போ பவுலுக்கு வெளிப்படுத்தினது ரொம்ப கருகலான சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார்னு யார் சொல்கிறான்னா, பேதுருக்கு. சீஷர் அப்போஸ்தலே பிரதான அப்போஸ்தலன் பேதுரு, இயேசு கிறிஸ்துவோடு இருந்ததில்லை, மூத்தவன். எல்லாத்துக்கும் ஆண்டவர் பேதுருவை தான் முதல்ல கூப்பிடுவார், அவரே சொல்கிறார். ஸோ இந்த பவுலுக்கு கிடைச்ச இந்த வெளிப்பாட்டை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் அவருடைய பொறுப்பாக இருந்தது. 1 தீமோத்தேயுவில் நம்ம வாசிக்கும் போது 3:11 அங்கே சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம், 11 நான் வாசிக்கிறேன். நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு ஆண்டவர் ஒப்புவித்தார். அவர் வனாந்தரத்தில் இருந்தபோது, அவர் ஜபித்த போது ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார். எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆரோக்கியமான உபதேசங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால்தான் அந்த பவுல் அந்த உபதேசங்களை தான் மாத்திரம் வைத்து கொள்ளலை. 2 தீமோத்தேயுவில் என்ன சொல்கிறார்னா, 2:2 வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:2, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் நான் எப்படி உங்கள்கிட்ட ஒப்பு வச்சேனோ தீமோத்தேயுவே, இந்த சத்தியங்களை நீ என்ன பண்ணு, நீ என்னிடத்தில் கேட்ட காரியங்களை மற்றவரிடத்தில் நீ போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரத்தில் ஒப்புவி. இந்த ரிலே ரேஸ் ஓடும் போது அந்த பேட்டனை ஒவ்வொருத்தருகிட்டையாக பாஸ் பண்ணுற மாதிரி, இட் ஹாஸ் டு பி பாஸ்ட் டு ஜென்ரேஷன்ஸ். அதை தாங்க சொல்கிறார், நீ அடுத்த ஆள்கிட்ட நீ இதை ஒப்புவி என்று சொல்கிறார். 1 தீமோத்தேயு 6:20 வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார், 6:20 வாசிக்கிறேன். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு அப்படின்னு பார்க்குறோம். உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுத்ததை நீ பத்திரமா என்ன பண்ணு, பாதுகாத்து கொள்ளு, வேறு யார்கிட்டையும் கொடுத்துடாத அப்படின்றத தெரியப்படுத்துகிறார். இன்னொரு இடத்துல 2 தீமோத்தேயு 4:7 பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் எல்லாருக்கிட்டையும் இதெல்லாத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் நினை செஞ்சிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன், இப்பொழுது என்னுடைய வேலை வந்துருச்சு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன்னு சொல்கிறார். அப்போ அவருடைய ஊழியத்தை நேர்த்தியாக செய்ததற்கு ஒரு அடையாளம் என்னென்னா, தங்கிட்ட இருந்த எல்லா சத்தியங்களையும் அடுத்த தலைமுறைக்கு அவர் பாஸ் பண்ணிவிட்டு உண்மையுள்ள மனுஷர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, குறிப்பாக தீமோத்தேயு இதை ஒப்பு கொடுத்துட்டு, தீத்து போன்ற ஆட்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர் கடந்து சென்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆதி சத்தியங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாகி தலைமுறைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அது அப்படியே வர வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய டியூபியஸ் அதில் நுழைஞ்சிச்சு, நிறைய ஃபேக்கு, நிறையா பார்த்திங்கன்னா அடல்ட்ரட், நிறையா அது மாதிரி கலப்பான காரியங்கள்லாம் வந்து உள்ளே நுழைஞ்சி இன்றைக்கி அந்த ஆரோக்கியமான, பவுல் சொன்னால் ஆரோக்கியமான உபதேசம், அந்த ஆரோக்கியமான உபதேசங்களை இன்றைக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதில் பெரியமானவர்களே,
நாம் ஆரோக்கியமான உபதேசங்கள் அன்றைக்கு பரிசுத்தவான இடத்துல ஒப்புவிக்கப்பட்டது எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோமனுங்க. இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தி காப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல். ஆமென்.